அன்பிற்கினி அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, நெஞ்சார உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஏப்ரல் திங்கள் இரண்டாம் நாள் தாயாம் திருவை புனித பெட்ரோ கொலிங்சொத் என்கின்ற இந்த புனிதருடைய திருநாளை கொண்டாட நமக்கு அழைப்பு தந்திருக்கின்றது. லூக்கா நற்செய்தியிலே முதலாவது இயலிலே 76-77 வாக்கிலே நாம் படிக்க பார்க்கின்ற பகுதி, குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் என்கின்ற இந்த இறை வார்த்தையை மனதிலே கொண்டு புனிதருடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை கேட்டறிய விழைவோம். பெட்ரோ கொலிங்சொத் பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள சேபு என்னும் தீவில் 1664 ஆண்டு பிறந்தார். இவருடைய குழந்தை பருவம் குறித்த போதுமான குறிப்புகள் நமக்கு கிடைக்கவில்லை. ஒரு சமயம் சேசு சபை துறவியான தியோகோ குவாம் தீவில் நற்செய்தி அறிவிக்க ஆர்வமிக்க இளையோர் சிலரை தேர்ந்தெடுத்தார். அதில் ஒருவராக கொலிங்சொத் வந்து சேர்ந்தார். அப்போது அவருக்கு வயது 12 மட்டுமே. அருட்தந்தை தியோகோவோடு குவாம் தீவுக்கு சென்ற கொலிங்சொத் அங்கு அவருக்கு உதவியாளராகவும் ஒரு வேதியராகவும் பணியாற்றி வந்தார். தொடக்கத்தில் எல்லாமே நன்றாக போய்கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டுகளாக ஆக அருட்தந்தை தியோகோவுக்கும் கொலிங்சொத்துக்கும் ஒரு சில தந்திர தாரிகளிடமிருந்து எதிர்ப்புகள் கிளம்பின. அவர்கள் இருவரும் திருமுழுக்கு கொடுத்து மக்களை மனமாற்றி அழிவுக்கு இட்டு செல்கிறார்கள் என்று சொல்லி மக்களை திசை திருப்பினார்கள். 1672 ஆண்டு ஏப்ரல் 2 நாள் தந்தை தியோகோவும் கொலிங்சொத்தும் ஒரு குழந்தைக்கு திருமுழுக்கு வழங்கி கொண்டிருந்த போது எதிரிகள் ஒன்று சேர்ந்து அவர்கள் இருவரையும் ஈட்டிகளால் தாக்கினர். இளம் வயதினரான கொலிங்சொத் அந்த தாக்குதலில் இருந்து எளிதாக தப்ப முடியும் என்ற போதும் தந்தை தியோகோவை தனியே விட்டுவிட மனமில்லாததால் எதிரிகளிடமிருந்து தாக்குதலை பொறுமையோடு தாங்கிக் கொண்டே இருந்தார். இதனால் அவருடைய நெஞ்சை ஈட்டி ஊடுருவ அவர் காயமுற்று தரையில் விழுந்தார். தந்தை தியோகோவும் அவ்வாறு சாய்ந்து இறந்து போனார். கொலிங்சொத்துக்கு உயிர் கொஞ்சம் இருந்தது. அவருக்கு உயிர் இருக்கின்றது என்பதை அறிந்த கிரவோ என்பவன் ஓடி வந்து தன்னிடம் இருந்த கைவாளை உருவி அவருடைய தலையை கொய்தான். அதற்கு முன்னதாக கொலிங்சொத் தன்னை கொல்ல வந்தவனை மனதார மன்னித்தார். பின்னர் இறந்த இருவரின் உடல்களையும் எதிரிகள் இழுத்து கடற்கரைக்கு கொண்டு சென்றனர். அங்கே அவர்களது கால்களில் பெரும் கற்களை கட்டி படகில் ஏற்றி கடலில் வீசினர். இவ்வாறு கொலிங்சொத் தனது 12 வயதில் இயேசுவுக்காக மறைசாட்சியானார். இவருக்கு 2012 ஆண்டு அக்டோபர் 21 நாள் அகில உலக மறைபரப்பு ஞாயிறன்று திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. புனித பெட்ரோ கொலிங்சொத்தின் வாழ்க்கை வரலாற்றை படித்தறிந்த நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்பதனை இப்பொழுது நாம் சொல்ல கேட்போம். தூய கொலிங்சொத்தின் வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கின்ற போது அவரிடம் இருந்த மன்னிக்கின்ற மனப்பான்மை நம்மை வியக்க வைப்பதாக இருக்கின்றது. அவர் தன்னை கொல்ல வந்தவனையும் மன்னித்தார். நாம் நமக்கு எதிராக தீமை செய்பவர்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கூறுவார், மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் என்று. ஆம், எப்போது நாம் அடுத்தவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கின்றோமோ அப்போதுதான் இறைவனும் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பார். இல்லை என்றால் அவரிடமிருந்து நாம் மன்னிப்பு பெற எந்த விதத்திலும் தகுதியுள்ளவர்கள் கிடையாது. கொடுங்கோலன் ஹிட்லர் யூதர்களை லட்சக்கணக்கில் சிறைப்படுத்தி கொன்ற போது அவர்களுக்கு தம் வீட்டில் அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்தவர்கள் கோரி பிரவுன் மற்றும் அவருடைய சகோதரி. இதற்காக அவர்கள் இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறையில் கோரி பிரவுனின் சகோதரி இறந்து போனார். அப்போது கோரி பிரவுன் அடைந்த துயரத்திற்கு அளவே இல்லை. இது நடந்து பல ஆண்டுகள் கழித்து கோரி பிரவுன் விடுதலையானார். விடுதலை அடைந்த பின் அவர் ஒரு போதகராகி ஜெர்மானியரை மன்னிப்பது பற்றி பல ஊர்களுக்கும் சென்று போதித்து வந்தார். அவர்
ஜெர்மனியின் மியூனிக் நகரிலிருந்து ஆலயத்தில் போதித்துவிட்டு வெளியே வந்தபோது ஒருவர் அவருக்கு கை குலுக்கி பாராட்டு தெரிவித்தார். அவர் கோரி பிரவுன் சிறையில் இருந்த போது அவருக்கு சிறை காவலராக இருந்தவர். கை கொடுத்த கோரி அவரை இனம் கண்டுகொண்டு வெறுப்பு உணர்ச்சியால் கையை உடனே திருப்பி எடுக்க நினைத்தார். ஆனால் ஏதோ சிந்தனை வயப்பட்டவராய் கோரி அவரை மனதார மன்னித்து அவருக்கு கைகளை கொடுத்தார். அப்போது அவருக்கு ஒரு உண்மை புரிந்தது. மன்னிப்பதை குறித்து மணிக்கணக்காக போதிப்பது எளிது, ஆனால் அதை வாழ்ந்து காட்டுவது கடினம் என்று. மன்னிப்பை பற்றி போதிப்பதை விடவும் மன்னித்து வாழ்வது கடினம்தான். ஆனால் ஆண்டவர் இயேசுவும் கொலுசொத்தும் நமக்கு தீமை செய்தவர்களை மன்னித்திருக்கின்றார்கள். நாமும் அவர்களை போன்று மன்னிக்க கற்றுக்கொள்வோம். அதன் வழியாக இயேசுவுக்கு ஏற்றவர்களாய் பயணிப்போம். புனிதரை குறித்து நாம் தெரிந்து கொள்ள உதவி செய்த பாளையமுட்டை மறை மாவட்டத்தைச் சேர்ந்த மறை திரு மரி அந்தோணி ராஜடிகளார் அவர்களுக்கும், இதனை நமக்காய் வாசித்து தர ஒத்துழைப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கும் அருள்வாக்கு குடும்பம் நெஞ்சார நன்றி சொல்லுகிறது. இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து துதிக்க இறைவனை புகழ அழைக்கின்றோம் அன்போடு. நன்றி, வணக்கம்.